வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மாலை 6 மணி ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கும். 2021 நவம்பர் 2 செவ்வாய்க்கிழமை மாலை ஆய்வறிக்கை. அரபிக்கடலில் லட்சத்தீவு அருகே காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. வங்கக்கடலின் இலங்கை மற்றும் தமிழகம் இடைப்பட்ட போதில், மன்னார் வளைகுடா மற்றும் பாக்ஜலசிந்தி இடைப்பட்ட போதில் காற்று சுழற்சி, கடலுடன் இணைந்த காற்று சுழற்சி தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து குறைஞ்ச பை அதாவது இதிலிருந்து ஒரு 40-50% காற்று அரபிக்கடல் தாழ்வு நிலையோடு போய் இணைந்து தீவிரமடையுமே தவிர இந்த நிகழ்வு அரபிக்கடலுக்கு போகாது. இது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ற நிலையிலிருந்து காற்றழுத்த தாழ்வு நிலை, அதாவது கடலுடன் இணைந்த காற்று சுழற்சி என்ற நிலையில் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கும். இது 3ஆம் தேதி தீபாவளி என்று வரைக்கும் 4ஆம் தேதி தீபாவளி என்று வரைக்கும் பாக்ஜலசந்தி மற்றும் அதனை ஒட்டிய தமிழக கடலோரப் பகுதியை நீடித்து கொண்டிருக்கும். இதன் காரணமாக மழைப்பொழிவு தொடரும். தீபாவளிக்கு பிறகு வட மாவட்டங்கள், வடவுள் மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள்லாம் மழைப்பொழிவு கூடும். பிறகு 7ஆம் தேதி இந்த நிகழ்வு ஆந்திர கரையை ஏறி அரபிக்கடலை தீவிரமடைந்து கொண்டிருக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி தாழ்வு மண்டலமாகி ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் தீவிரமாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது குஜராத் கரையை கடக்கும் 10ஆம் தேதி. இந்த நிகழ்வு இருக்க மழைப்பொழிவை பார்ப்போம். இன்றைக்கு 2ஆம் தேதி நவம்பர் மழைப்பொழிவு எங்கே என்று பார்ப்போம். தென் மாவட்டங்களும் டெல்டா மாவட்டங்களும் மத்திய மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. மதியத்திற்கு மேல் டெல்டா மாவட்டம் மன்னார்குடி கூட கனமழை, திருத்துறைப்பூண்டி கனமழை பொழிந்தது. இப்படி டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை மற்றும் மயிலாடுதுறை விட தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால் மற்றும் திருச்சி, கரூர், திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு அதற்கு தெற்கே உள்ள மாவட்டங்கள் எல்லாமே சிறந்த மழை இருக்கும். அதாவது தேனி, மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர் மற்றும் தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, இந்த மாவட்டங்கள் சிறந்த மழையை இன்றைக்கு எதிர்பார்க்கலாம். மாலையில் படிப்படியாக இந்த மழைப்பொழிவு வட மாவட்டங்களுக்கு முன்னேறும். இன்றைக்கு கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மாவட்டத்தோட வடக்கு பகுதி தவிர்த்து பிற எல்லா மாவட்டங்களிலும் நள்ளிரவு அதிகாலை மிக கனமழை தெரிகிறது. ஆங்காங்கே மிக கனமழையும் பெரும்பாலும் பரவலாக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று இரவு பரவலாக மழை, பல இடங்களிலே கனமழை, ஒரு சில இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்பு. எந்தெந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் தவிர்த்து, இன்றைக்கி தான் தவிர்த்து, நாளைக்கெல்லாம் அதுவும் உட்படன் வந்துவிடும். அதனால் கவலைப்படாதீங்க. என்ன தவிர்த்துன்னு சொல்கிறாங்களேன்னு, இந்த மழை இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா அங்கும் இந்த ஒரு கிருஷ்ணகிரி, தருமபுரி மட்டும்தான் இன்னும் பாதிக்காமல் இருக்குது, அங்கேயும் இந்த மழை பாதிச்சிடும். அதனால் இந்த மழையே நமக்கு போதுன்னு பிரார்த்தித்துக் கொள்ளுங்க. என்ன என்ன நம்ம மாவட்டத்தை ஒதுக்குறாங்களே அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. சென்னை, இன்றைக்கு மழை எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்கள், மிக கன மழை எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டம் இரவு, நாளை அதிகாலையில், அதாவது 3ஆம் தேதி அதிகாலை, 2ஆம் தேதி இரவு மற்றும் 3ஆம் தேதி பகல், மாலை, 4ஆம் தேதி அதிகாலை வரைக்கும் உள்ள மழைப்பொழிவு படிப்படியாக கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டம், சேலம் மாவட்டத்துக்கும் தொடங்கிடும். ஆனால் இன்றைக்கு மழைப்பொழிவு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர் மற்றும் மயிலாடுதுறை, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், திருச்சி, நாமக்கல், ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் சேலம் மாவட்டத்தின் தெற்கு பகுதி மற்றும் திண்டுக்கல், கரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் எல்லா மாவட்டங்களுக்கும் இன்று இரவு, நாளை அதிகாலை கனமழை உண்டு. கண்டிப்பாக கனமழை உண்டு இன்று இரவு, நாளை அதிகாலை. அரபிக்கடல் நிகழ்வு தீவிரமடைய கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டத்திற்கும், கர்நாடக பகுதிகளுக்கும், கேரள பகுதிகளுக்கும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கூடும் படிப்படியாக. தமிழகத்தில் கிழக்கு கடலோரம் தொடர்ந்து மழை இருக்கும் 7ஆம் தேதி வரைக்கும். அடுத்தது 8ஆம் தேதி அடுத்த நிகழ்வு அந்தமான் தெற்கு பகுதியில் உருவாகக்கூடிய நிகழ்வு, அதோடு இணைந்த காற்று சுழற்சி தமிழகம், இலங்கை இடையே. இதனால் வடகிழக்கு பருவக்காற்று தமிழகம் வந்து இலங்கை வந்து அந்தமான் பகுதிக்கு போகும். ஆக 8ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு கூடும் படிப்படியாக. அந்த நிகழ்வு 10 நெருங்கி வரும். காற்று சுழற்சி ஒரே சுழற்சியாக மாறி தீவிரமடைந்து ஒரு தீவிர நிகழ்வாக கடலூருக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு வரக்கூடிய 13ஆம் தேதி வந்து கரையை கடக்கும். 13ஆம் தேதி 14ஆம் தேதியில் இது அரபிக்கடலுக்கு போய் தொடர்ந்து மேற்கு நோக்கி ஓமனியம்மன் நோக்கி போகும். இதனிடையே 17-18ஆம் தேதி வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். ஆகையினால மழைப்பொழிவு தொடர்ந்து 19ஆம் தேதி வரைக்கும் இருக்குங்க. ஆக வரக்கூடிய 8ஆம் தேதி உருவாகக்கூடிய அடுத்த நிகழ்வோட மழை
8, 9, 10, 11, 12. 12லாம் அதிக மழை, 13லாம் அதிக மழை, 14லாம் மிக கனமழை, அதிக கனமழை. 13, 14, 12, 13, 14லாம் அதிக கனமழை, மிக கனமழை கடலோர மாவட்டம்லாம். 12, 13, 14, 15, 16 அடுத்த நிகழ்வு வந்துடும் நெருங்கி. 17, 18, 19 மிக கனமழை, அதிக கனமழை. 20ஆம் தேதி விளையிடும், 19ஆம் தேதி விளையிடும், 20ஆம் தேதி, 21ஆம் தேதி, 22ஆம் தேதி, 23ஆம் தேதி, 4 நாள் இடைவெளி. பிறகு அடுத்த நிகழ்வு 24ஆம் தேதி, காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு வரும், மத்திய மாவட்டம் டெல்டா மாவட்டங்களுக்கு வரும். 24, 25, 26, 27, 28, 29, 30, 31 ஆகிய தேதிகளில், நவம்பர் 30 ஆகிய தேதிகளில், 24 முதல் 30 ஆகிய தேதி வரைக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 1 டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மாவட்டங்கள் எல்லாமே அப்படியே கடந்து அப்படியே அரபிக்கடலுக்கு போகும். மிக கனமழை, அதிக கனமழைக்கு வாய்ப்பு. ஒட்டுமொத்த தமிழகத்திற்கே, ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிற்கு எல்லாமே மழை தருங்க. 19ஆம் தேதி வரக்கூடிய மழையும் குஜராத் வரைக்கும் தரும், மத்திய பிரதேசம் வரைக்கும் தரும், தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், ஒடிசா வரைக்கும் தரும். எப்போது? இந்த 7ஆம் தேதி வரைக்கும் உள்ள மழையே. 8ஆம் தேதியிலேருந்து வரக்கூடியது ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிற்கு மழை கொடுக்கும். 8லிருந்து 19 வரை 11 நாள். அடுத்தது 20, 21, 22, 23 மட்டும்தான் இடைவெளி. அடுத்தது 24லிருந்து முதல் நிகழ்வு 30ஆம் தேதிக்குள்ளே, 2ஆம் தேதி நிகழ்வு டிசம்பர் 1, 2, 3 தேதியில். இந்த ரெண்டு நிகழ்வுமே மிக கனமழை, அதிக கனமழை, அதை விட கூடுதலான மழை தான் வரக்கூடிய மாத இறுதி நாட்கள் டிசம்பர் 1 முதல் 3 கிடைக்கும். அது நிறைய மழை இருக்கிறது. அதே போல் டிசம்பரில் மேலும் அதற்கு அடுத்தடுத்தும் நிகழ்வு இருக்குன்னு ஒரே வழியை சொல்லி நான் உங்களை பயமுறுத்தலை. நிறைய மழை நிகழ்வு இருக்குன்னு சுருக்கமாக சொல்கிறேன். இன்னும் அதை வேணாலும் சொல்லலாம். பொங்கல் வரை மழை இருக்குது. டிசம்பரில் இந்த 3ஆம் தேதி வரைக்கும் உள்ள மழையை காட்டிலும் மேலும் 3-4 நிகழ்வு இருக்கிறது. அதே போல் ஜனவரியில் 3 நிகழ்வு இருக்குது. ஆகவே நிறைய மழைப்பொடிவு இருக்குது பொங்கல் வரைக்கும். ஆக இப்பொழுதே மழை வலுத்து பெய்கிறது, ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் பெய்ய வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக 7ஆம் தேதி வரைக்கும் தீவிரம் சற்று குறைந்திருந்து அதுவே கனமழையாக இருக்கும். இப்போவே உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு நிறைய இடத்துல. இதை விட கூடுதல் மழைங்க 8ஆம் தேதியிலேருந்து வரக்கூடியது. அதில் உச்சபட்ச மழை என்பது 11, 12, 13, 14. 12, 13, 14 தான் உச்சபட்ச மிக கனமழை, அதிக கனமழை. 12, 13, 14 நவம்பர். அது அடுத்தது 17, 18, 19 நவம்பர். அதுக்கு அதை விட கூடுதலான மழைன்னா டெல்டா மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டம் உள் மாவட்டம் எல்லாத்துக்கும் வரக்கூடியது. மாத இறுதி நாட்கள், அடுத்தபடியாக டிசம்பர் 1 முதல் 3 இதெல்லாம் மிக கனமழை, அதிக கனமழை கண்டிப்பாக உண்டு. மழைப்பொடிவு நிறைய இருக்கிறது. நம்பிக்கையுடன் இருப்போம், வானிலை அறிக்கையில் இணைந்திருப்போம், தொடர்ந்து முழுமையாக வானிலை அறிக்கையை கேட்போம். அதேபோல் மழைநீரை சேகரிப்போம், திட்டமிட்ட வேளாண்மை செய்வோம். பிற விவசாயிகளுக்கு நம்முடைய வானிலை அறிக்கை எடுத்துச் செல்ல அவர்களுக்கும் உதவுங்கள். உங்களுக்கும் ஒரு புண்ணியமாக இருக்கும், உதவுங்கள் அடுத்தவர்களுக்கும். வானிலை அறிக்கையை பார்க்க சொல்லுங்கள். அதேபோல் என்னுடைய வானிலை அறிக்கையோட லிங்க் மற்றும் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வைங்க, சாரி ஸ்டேட்டஸ் வைங்க. மேலும் ஃபார்வர்ட் செய்யும்போது லிங்க்கை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், பிற விவசாயிகளுக்கும் கொண்டு செல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டில் இணைந்திருக்க சொல்லுங்கள். நிறைய வானிலை மாற்றங்கள் இருக்கிறது என்பதை அறியப்படுத்துங்க, தெரியப்படுத்துங்க, இணைந்திருங்கள். நன்றி. இன்றைய மழை வடகடலோரம், டெல்டா, தென் மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் தவிர்த்து அனைத்து மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு கன மிக கனமழை இருக்குது. பிற இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலத்துக்கு நாளையிலிருந்து கன மிக கனமழை உண்டு எல்லா மாவட்டத்துக்கும். ஆகவே இன்றைக்கு இந்த 3 மாவட்டம் ஒதுக்கீடுன்னு கவலைப்பட வேண்டாம். நாளையிலிருந்து கிருஷ்ணகிரி, தருமபுரியும் சேலம் உட்பட மழை. இதுக்கும் மழை உண்டு, குறைவாக இருக்கும். பாக்கியெல்லாம் கன மிக கனமழை. பாக்கி மாவட்டங்களுக்கு பாக்கி இருக்குது 38ல் 35 மாவட்டம் கன மிக கனமழை இருக்கிறது. இன்று நள்ளிரவு, நாளை அதிகாலை. நன்றி, இணைந்திருங்கள்.